ஹே காய், ஹலோ மக்களே, வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்து 22ஆம் தேதி புதன்கிழமை, இன்றைக்கி வந்து வைகாசி விசாகம், முருகனுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முருகனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறையா பண்டிகை கொண்டாடுறோம். தைப்பூசம், அதாவது ஆறுபடை வீடுகளில் வந்து தைப்பூசம் வந்து பழனிக்கு, அதேமாதிரி இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து திருச்செந்தூரில் ரொம்ப ஃபேமஸ். அதாவது பால் குடம் எடுப்பா திருச்செந்தூரில், ரொம்ப கோலாகலமாக நடக்கும் இந்த வைகாசி விசாகம். அதாவது முருகனோட பிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பிறந்த நாளுக்கு நம்ம கேக் வெட்டி நிறையா வெளியில் அவுட்டிங் போய் செலிப்ரேட் பண்ணோம். முருகனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு நைவேத்தியம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வைகாசி விசாகம் வந்து, அதாவது இப்போ இந்த கோடை வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பத்தை தணிக்கிற விழாவும் கொண்டாடுறோம் திருச்செந்தூரில். அதாவது திருச்செந்தூர் அந்த கருவறைக்குள்ளே வந்து என்ன தெரியுமா சொல்கிறா, நான் வந்து படித்தேன், அதை வந்து நான் உங்ககிட்ட அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வருஷம் இந்த நாளை என்ன பண்ணுவா அப்படின்னா, கருவறையில் வந்து தண்ணீர் ஒப்பிடுவாளாம். தண்ணீர் ஒப்பி அதை உஷ்ணசாந்தியா, அதாவது இறைவனுக்கு உஷ்ணசாந்தியா உற்சவம், வெப்பம் தணிக்கும் விழாவாக நடக்கிறது இது வருஷம் இந்த வைகாசி விசாகம். அதாவது பங்குனி சித்திர வைகாசி இந்த மூணு மாதம் கோடை பயங்கர வெப்பம் இல்லையா, அதனாலதான் இந்த மூணு மாதம் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து அம்மன் திருவிழாலாம் அம்மன் திருவிழா நடக்கும், கூழ் ஊற்றுவா. ஸோ அப்போ கண்டிப்பாக வெப்பம் தணிக்கிற மாதிரி மழை பெய்யும். எங்கெல்லாம் காப்பு கட்டி எங்கெல்லாம் பூச்சி ஊட்டி அம்பாளுக்கு நம்ம பண்ணுறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக மழை பெய்யும். ஸோ அந்த தினமாக தான் இன்றைக்கி இது பண்ணுறா. இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆற்றுல வந்து விளக்கேற்றி, முருகனுக்கு விளக்கேற்றி, கந்தசஷ்டி, கந்தகுரு கவசம் இதெல்லாம் படிக்கலாம். அதே மாதிரி நைவேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் படித்ததை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், அப்பம், நீர்மோர் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு இதில். அதே மாதிரி நான் வந்து சக்கரை பொங்கல் அப்படின்னு நானும் அப்படி தான் நினச்சினேன். ஃபஸ்ட்டு நான் இதை படிக்கலை, நான் வந்து இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணுவேன்னு கூட நான் யோசிக்கலை. சரி, நம்ம வந்து வைகாசி விசமாக, ஏன்னா முருகன் வந்து எங்கள் அத்துக்காருக்கு ஒரு இஷ்ட தெய்வம், முருகன்னா அவ்வளோ உயிர். சரி, முருகனுக்கு நம்ம பண்ணாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி பார்த்துட்டு ஒன்று சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஒரு சக்கர பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் திடீர்னு யோசனை பண்ணுவோம், முருகனுக்கு பிடிச்சது என்னது, தினை. ஸோ தின சக்கர பொங்கல் பண்ணலாம் கொஞ்சமா. அதே மாதிரி சாதத்தில் வந்து எலுமிச்சை சாதம் பண்ணினா ரொம்ப, அதாவது சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், அப்பம், நீர்மோர், அப்புறம் அந்த சிறுபருப்பு, பாசிப்பருப்பு பாயசம் இதெல்லாம் வந்து பண்ணணும் முருகனுக்கு அப்படின்னு போட்டிருந்தது. சரி, நான் அதை கொஞ்சம் இன்னோவேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, திணை பாயசம் பண்ணலாம். ஏன்னா முருகனுக்கு திணை பிடிக்கும்ல, அதனால் திணை பாயசம் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சை பழ சாதம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, ஒரு ஒரு இது வந்து தனித்தனி வீடியோவாக வரும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்குறேன், எல்லோரும் எப்படி இருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து என்னோட நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பிரியா சிஸ்டர்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு வீடியோவும் ஒன்றுமோ எடுத்து வச்சுருக்கேன் நான், அதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இதில் வந்து நான் வந்து இந்த திணை சக்கரை பொங்கல் தனியாகவும் எலுமிச்ச சாதம் தனியாகவும் கொடுக்குறேன். இந்த எலுமிச்சை சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அவள் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுவோம் அப்படின்னு கேட்டால், ஸோ நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தனித்தனியாக போட்டேன்னா நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதே மாதிரி புலாவ் அண்ட் பிரியாணி, அதெல்லாமே சிங்கிள் பாட் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி புலாவ் அண்ட் பிரியாணி ரெசிபி, வெரைட்டி ரைஸு, ஸோ இந்த மாதிரி நான் வந்து கேட்டகரி பண்ணியிருக்கேன். பட் ப்ராப்பராக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் அதுக்கு வந்து உட்காந்து மெனக்கிடணும், எனக்கு கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேங்குது. எடிட்டிங்லாம் நிறையா ஷார்ட்ஸ் பார்த்துருப்பேன், இதே இதை நான் அந்த பதிவிலையும் நான் கொடுத்துருப்பேன், ஏன்னா அது இன்னும் நான் எடிட் பண்ண எனக்கு டைம் இல்லை. சரி, நீங்கள் வைகாசி விசாகமாக இருக்கேன், இதை உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதை நான் வந்து பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த குட்டி கப்பில் இது வந்து மெஷர்மெண்ட் என்ன தெரியுமா போட்டிருக்கு, 60 ml போட்டிருக்கு, கால் கப் போட்டிருக்கு. இதில் வந்து ஒரு கப்பு வந்து திணை எடுத்துட்டுருக்கேன், திணையும் இதில் வந்து ஒரு அரை கப் வந்து பாசிப்பருப்பு, ரெண்டையும் நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டேன், கொதிக்கிறது வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சுடலாம். இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் வெந்நீரில் வேக வச்சா ஊறினா போதும். ஸோ நான் வந்து இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து குக்கரில் வச்சுடலாம், இதை வந்து குக்கரில் வச்சுடலாம் கொதிக்கிறது.
நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோ விட்டேல் கேட்பேன், அதை நான் மறந்துட்டேன். இது பாருங்க, இந்த டம்ளரால் நல்லா ரெண்டு டம்ளர், இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய டம்ளராக இருக்குது. ஸோ ரெண்டு டம்ளர் விட்டுருக்கேன். வெந்நீர்லேயும் ஊறி இருக்கு இல்லையா, ஸோ இது நல்லா வெந்துடும். இதை வந்து குக்கரில் வச்சு எவ்வளோ விசில் விடுறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம சைட் பை சைட் வெள்ளத்தை வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லாவே உண்டுன்னு போட போகிறேன். இதில் ஒரு கப்பு. அதே மாதிரி நேற்று பார்த்துருப்பேன், நரசிம்மருக்கு வந்து பானகம் பிடிக்கும் இல்லையா, அதனால் பானகம் பண்ணேன். இதில் ஒரு ரெண்டே கால் கப்பு, ஆமாம், 2.5 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு 1 கால் அப்படி சொல்லுவா, நான் எப்பயுமே கொஞ்சம் கூட தான் போடுவேன். இது பாகு வெல்லம் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை வந்து ஒரு 2 கால் இதை கொஞ்சம் தண்ணி ஜலம் விட்டு கரைச்சிட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, குக்கரில் வச்சுருக்கேன், ஸ்டீம் வருது, லைட்டை போட்டுடலாம். ஸோ நம்ம இதை வந்து வெள்ளத்தை வச்சுடலாம். இது வந்து கரையட்டும். பாருங்க, நல்லா கரைஞ்செடுத்தோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டிண்டாச்சு. இதை இதில் விட்டுட்டோம். ஒரு கொதி வந்தால் அந்த பாகு பதம் வேண்டாம், அந்த ஒரு அந்த வெல்லம் வந்து அந்த ஒரு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஒரு கொதி வந்ததுன்னா அப்போ வந்து சக்கரை பொங்கலோடு நீங்கள் போடும்போது சூப்பராக இருக்கும். கொதி வரட்டும் பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா இப்படி ஒரு கொதி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அந்த ஒரு திக் பதத்தில் சக்கரை பொங்கல் பண்ணும்போது எதுக்குமே பாயசம், சிறுபருப்பு, பாசிப்பருப்பு பாயசம் எல்லாத்துக்குமே நான் இப்படி தான் பண்ணுவேன். வெல்லம் பண்ணுற பதார்த்தத்தை எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் இப்படி தான் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுத்தது முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து வச்சுடலாம். கொஞ்சம் வந்து நெய் விட்டுக்கலாம், நெய் உருகட்டும். நெய் உருகிடுத்து நம்ம வந்து முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ரோஸ்ட்டாக எடுத்து நம்ம வந்து கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட எந்த கிரேப்ஸ் இருக்கோ போட்டுக்கோங்க. சூப்பராக ரெடியாக எடுத்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக ஒரு ஓரமாக வச்சுடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுத்தோம் தெனை அரிசி. இப்போ பாருங்க, நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை விட்டுடலாம். நல்லா வெந்திருக்கு பாரு, எப்படி மசியறது பாரு, நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம இந்த வெள்ளம் பாருங்கள், பார்க்கும் போதே கொஞ்சம் அந்த திக்னஸ் இருக்குல்ல, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளத்தை போட்டு கலந்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாம். மீடியம் ஹையில் கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம இப்போ வந்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் நெய், சக்கரை பொங்கல்னால் அப்படி தலை தளத்தில் நெய் இருக்குன்னு சொல்லுவா இல்லையா. இப்போது நல்லா நெய்யை விடுங்க, உங்களுக்கு தேவையானது விட்டுக்கோங்க. ஆச்சு, இன்னும் 2 மினிட்ஸில் நம்ம இறக்கி ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கெட்டி ஆற ஆற கெட்டியாக இறுகி போயிடும், நல்லாயிருக்கும். சூப்பராக தினை சக்கரை பொங்கல் ரெடி. கொஞ்சம் வந்து ஏலக்காய் பவுடர் பாருங்க, சூப்பராக எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு இவ்வளோ தான் பச்சை கற்பூரம், இந்த பாருங்க பச்சை கற்பூரம் போடுறேன். இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக தினப்பாயசம் ரெடியாக எடுத்து இது கொஞ்சம் நேரம் ஆகாக கெட்டியாகிடும். இதையும் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கோ, ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தது. என்ன கைஸ், தின சக்கரை பொங்கல் பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கோ. இப்போ நம்ம வந்து சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிட்டோம், அதாவது முருகனுக்கு வந்து செவ்வரளியும் செம்பருத்தியும் ரொம்ப பிடிச்சமான பூ. அதுக்கப்புறம் நீங்கள் ஆற்றுல என்ன இருக்கோ, நீங்கள் என்ன வாங்குறீங்களோ, எந்த பூ போட்டாலும் நெய் விளக்கு போட்டு சுவாமி ரூமில் முருகனுக்கு தொடச்சி குங்குமம், சந்தன குங்குமம் வச்சு
புஷ்பம் போட்டு நெய் விளக்கு, நான் நெய் விளக்கு தான் போடுவேன், முடிஞ்சால் நெய் விளக்கு போட்டால் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி கந்த சஷ்டி கந்த குருகவசம் படித்து மகா நைவேத்தியம். இன்றைக்கி எலுமிச்ச சாதமும் நான் பண்ண போகிறேன், அது வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ வரும், ஏன்னா அது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் திறக்க போகிறது, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பின்னாடி அடுத்த அடுத்த கிளிப்பிங்ஸ் வந்து இந்த முருகனை நேவித்யம் அதை இதை மட்டும் ஆட் பண்ணுறேன், பாருவோம். போஜனம் சேனலில் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துருக்கேன், தேங்க்யூ வை, தேங்க்யூ ஸோ மச். இந்த திணை சக்கர பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ வை, தேங்க்யூ ஸோ மச்.